இங்க ஃபிளான் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நாம இப்ப இந்த வீடியோல வளங்குன்றா நீர் உயிரி வளர்ப்பு மையம், அதாவது கோஸ்டல் சஸ்டைனபிள் அக்வாகல்ச்சர் பத்தி பார்க்க போறோம். அதாவது இதனுடைய ஹெட் ஆஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா தலைமையகம் தஞ்சாவூர்ல அமைஞ்சிருக்கு. இதனுடைய பிரான்ச் ஆஃபீஸ் வந்து நிறைய இடங்கள்ல இருக்கு. தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மண்டபத்தில் வந்து இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கடல் மீன் குஞ்சு பொறிப்பகம். ஸோ இங்கே வந்து கோஃபியா, பம்பானோ, மில்க் ஃபிஷ்ஷு, அது மட்டும் இல்லாமல் ஆர்னமெண்டல் ஃபிஷ்ஷும் இருக்குது, க்ளவுன் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபிஷ்ஷெல்லாம் வந்து அவங்க வந்து ப்ரூடிங் பண்ணி அதுலேருந்து அவங்க வந்து குஞ்சுகள் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. நன்கு வளர்ந்த அந்த மீன் குஞ்சுகளை வந்து மீனவர்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து சப்சிடி மூலியமாகவும் கொடுக்குறாங்க, காஸ்ட்காகவும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்குறாங்க. ப்ளஸ் அது இல்லாமல் வந்து ட்ரைனிங் வந்து தர்றாங்க. ட்ரைனிங்லாம் கொடுத்து ஃப்ரீயாக வந்து சீகேஜ் ஃபார்மிங், கேஜ் ஃபார்மிங்கான கூண்டெல்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ட்ரைனிங் கொடுத்து. ஸோ அந்த கூண்டு அது மட்டும் இல்லாமல் அந்த மீன்களையும் அவங்க வந்து விற்பனை வந்து பண்ணுறாங்க. நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து மண்டபத்தில் இருக்கக்கூடியது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியிலையும் ஒரு ரெண்டு சென்டர் இருக்குது. ஒன்று வந்து திருநெல்வேலி அந்த ஏரியா பேஸ் பண்ணி ஒரு சென்டரும், கன்னியாகுமரி நியர் வந்து கேரளா பார்டர் ஓட்டின மாதிரி ஒரு சென்டர். ஸோ ரெண்டு சென்டர் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு சென்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டரில் ப்ரூட் ஸ்டாக் எஸ்பிஎஃப்னு சொல்லுவாங்க, இந்தியன் க்ராப்பாக இருக்கக்கூடிய அந்த ஸ்பீசிஸ் இருக்கக்கூடிய எரால் வெரைட்டி பிளாக் டைகர் ஷிம்ப்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு ஷிம்பை வந்து அதற்கான ப்ரூடிங் சிஸ்டம், ஸோ அந்த சீட்ஸ் வந்து சேல் பண்ணக்கூடியது, அதுபோல் வந்து அந்த ப்ரூடர் வந்து சேல் பண்ணக்கூடிய அந்த மையம், அது மட்டும் இல்லாமல் அந்த எரால் சம்மந்தமான ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் ஆகட்டும், அதாவது அட்வைஸ்லாம் வந்து ஃபார்மர்ஸ் கொடுக்கக்கூடிய விஷயங்களாகட்டும், ஸோ எல்லாமே நல்லா பண்ணிட்டுருக்காங்க. அதாவது கன்னியாகுமரியில் அமைந்திருக்கக்கூடிய அந்த சஸ்டைனபிள் கோஸ்டல் கோகல்ச்சர், ஸோ அங்கே வந்து இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் நிறையா பண்ணிட்டுருக்காங்க. இன்லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு, ஈரோடு மாவட்டத்தில் பவானிசாகர் அருகில் அமைந்திருக்கக்கூடிய இந்த வளங்குன்றா நீர் உயிரி வளர்ப்பு மையத்தில் அதாவது உள்நாட்டு மீனினங்களான கட்லா ரோக மிருகால், அது மட்டும் இல்லாமல் அந்த ஆர்னமெண்டல் ஃபிஷ்ஷு, அது இல்லாமல் அந்த ஃபிஷ்ஷினுடைய பை ப்ராடக்ட்ஸ், ஸோ இதெல்லாம் தயாரிக்கக்கூடிய ட்ரைனிங்ஸ் ஆகட்டும், அதுபோல் அந்த சப்சிடியில் வந்து ஃபீடு சீடு இதையெல்லாம் கொடுக்குறதாகட்டும், அந்த குளம் வந்து அமைத்து கொடுக்குறதாகட்டும், ஸோ இது போன்ற பல விதமான ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து கொடுக்குறாங்க, ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. இந்த ஃபீடு சீடு இதெல்லாம் வந்து சப்சிடியில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வாங்கி வளர்ப்பு வந்து பண்ணலாம். ஸோ அது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸுக்கு தேவையான டவுட்ஸ், எங்களுக்கு வரக்கூடிய கல்ச்சரில் வரக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அங்கே போய்ட்டு நம்ம வந்து கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம். ரூட்டில் இருக்கக்கூடிய அந்த வளங்குன்ற நீர் உயிரி வளர்ப்பு மையத்தில் வந்து பண்ணிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் திருச்சியில் கூட இருக்குது. அதுபோல் வந்து கிருஷ்ணகிரியில் வந்து பார்த்திங்கன்னா பரூருங்கிற ஒரு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு வளங்குன்ற நீர் உயிரி வளர்ப்பு மையம் அமைந்திருக்கு. உள்நாட்டு மீன் மெயினாக வந்து திலேபியாலாம் வந்து அவங்க வந்து பண்ணுறாங்க. திலேபியாவில் வந்து மோனோசெக்ஸ் திலேபியா, அதுபோல் திலேபியாக்கான ட்ரைனிங்ஸ் ஆகட்டும், கல்ச்சர் டெக்னிக்ஸு, அங்கே இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸுக்கான அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன், அந்த கல்ச்சர் சம்மந்தமான டவுட்ஸ் இதெல்லாம் கிளாரிஃபை பண்ணுறக்கூடிய விஷயங்களாகட்டும், திலேபியா கல்ச்சருக்கான சீடு ஃபீடு, நியூ டெக்னிக்ஸ் டெக்னாலஜிஸ்லாம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், இது போன்ற பல விஷயங்கள் வந்து அதில் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வந்து சஸ்டைனபிள் அக்வா கல்ச்சர் வளங்குன்றா நீர் உயிரி வளர்ப்பு மையம். ஸோ இதனுடைய ஹெட் ஆஃபீஸ் வந்து தஞ்சாவூரில் இருக்குது. இதனோட பிரான்ச்சஸ் எல்லாம் கன்னியாகுமரி, திருச்சி, ஈரோடு, கிருஷ்ணகிரி மண்டபம், ராம்நாடு மண்டபம். ஸோ இங்கே இந்த இடங்கள்லாம் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இவங்க வந்து அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவ மக்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களையும் வந்து வழங்குறாங்க. கல்ச்சர் சம்மந்தமான அனைத்து தகவல்களையும் கொடுக்குறாங்க, ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் புது புது டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து நம்ம அந்த ட்ரைனிங் மூலமாக கற்றுக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டினுடைய சப்சிடி, என்எஃப்டிபி சப்சிடியை பயன்படுத்தி இலவசமாக அந்த வளர்ப்பதற்கு தேவையான இப்போ அந்த கூண்டுகள் ஆகட்டும், இல்லை வந்து ஒரு தீனி சீடு ஃபீல்டு எல்லாமே வந்து அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அந்தந்த இடங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகளாகட்டும், இல்லை வந்து இந்த மீன் வளர்ப்பு சம்மந்தமான தொழில் பண்ணக்கூடியங்களாகட்டும், கண்டிப்பாக வந்து அங்கங்கே இருக்கக்கூடிய இந்த சென்டர்ஸ் வந்து அணுகி அங்கே கொடுக்கக்கூடிய ட்ரைனிங்கை, அங்கே கொடுக்கக்கூடிய அந்த சப்சிடிஸ் இதெல்லாம் வந்து பயன்படுத்தி கொண்டு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை கண்டிப்பாக வந்து உயர்த்தி கொள்ள முடியும். இது வந்து இன்லேண்ட்லேயும் இருக்குது, மரைன்
ஓரியன்டான சென்டர்ஸும் நிறைய இருக்கு. கோஸ்டல் வில்லேஜஸில் இருக்கக்கூடியவங்க வந்து அதாவது இந்த கடல் மீன் வளர்ப்பாகட்டும், கடல் மீன் அதுபோல் இறால் வளர்ப்பு சம்பந்தமான தகவல்களையும் அதுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நம்ம வந்து பெற்றுக்கொள்ளும். உள்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி, ஈரோடு போன்ற இடங்களில் வந்து நமக்கு வந்து இந்த சஸ்டைனபிள் அக்வாகல்ச்சர் சென்டர் இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு நமக்கு தேவையான தகவல்கள், ட்ரைனிங்கு, அதுபோல் சப்சிடிஸ்லாம் என்னென்ன இருக்குது எல்லாமே நம்ம வந்து பெற்றுக்கொண்டு நம்மளுடைய வாழ்வின் வருமானத்தை வந்து பெருக்கிக் கொள்ள முடியும். நன்றி, வணக்கம்.